எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சாயாதி சமையல்ல நாம ரெண்டு விதமான ஸ்வீட்ஸ் பார்க்க போறோம். அது ரெண்டு விதமான லட்டு. ஒன்னு ரவை வச்சு பண்ணக்கூடிய ரவா லட்டு, இன்னொன்னு கடலை மாவுல பண்ணக்கூடிய பேசன் லட்டு. ரெண்டுமே ஈஸியா பண்ணலாம், ரெண்டுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நவராத்திரி ஸ்பெஷல். நம்ம எந்த பண்டிகையினாலும் நம்ம முதல்ல ஸ்வீட்ஸ் தான் நிறைய பண்ணுவோம். அது நவராத்திரி ஆகட்டும் இல்ல தீபாவளி ஆகட்டும், எல்லாமே நிறைய ஸ்வீட்ஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா ஸ்வீட்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பார்ட்டி சமையல் என்னோட ஃபேவரட் சமையல். இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் சப்ஸ்கிரைப் டு आवर சேனல். இப்போ நம்ம முதல்ல ரவா லட்டு பண்ணலாம். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் வறுத்து எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்க்குறேன். கொஞ்சமாக பாதாம் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதை நான் எடுத்துடுறேன். இது எல்லாமே ஆப்ஷனல். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே சேர்க்கும் போது ரவா லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். ஒரு கப் ரவையை இந்த நெய்யில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். நவராத்திரி பண்டிகையில் இந்த ஸ்வீட் செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த ரெண்டு லட்டுமே ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. நான் அந்த ரவைக்கு ஒரு அரை கப் தேங்காய் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதில் வந்து ஒரு அரை கப் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ரொம்ப பூவாக இருந்தால் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு திருப்பு திருப்பிக்கோங்க. ஏன்னா துருகின தேங்காய் அப்படி போட்டால் நமக்கு தேங்காய் தெரிகிற மாதிரி இருக்கும். தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ நான் வந்து இதோட சர்க்கரை சேர்க்குறேன். ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். நான் அதே கப்புக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ உண்டோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு கப் ரவை போட்டிருக்கோம், அதே மாதிரி தேங்காயும் சேர்த்துருக்கோம். அதனால் இது வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இந்த வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துட்டேன். சுகர் போட்டு ஒரு நிமிஷம் நம்ம வறுத்தா போதும். ஏன்னா அந்த ஹீட்லேயே அந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிடும். நமக்கு சுகர் போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ நான் வந்து இதில் காய்ச்சி வச்ச பால் அது ஒரு கால் கப் சேர்க்குறேன். இதில் கால் கப் தான் நமக்கு ஆயிடுத்து. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரவை நமக்கு வந்து ரெடி ஆகிடுத்து. கொஞ்சம் ஆற விட்டு நம்ம லட்டு பிடிக்கலாம். இது ஆறுனதும் நல்லா இறுகிடும். இதே மாதிரி எல்லா ரவா லட்டையும் பிடிச்சிடலாம். இப்போ நம்முடைய ரவா லட்டு ரெடி ஆகிடுத்து. இனிமேல் அடுத்து நம்ம வந்து கடலை மாவில் லட்டு பண்ணலாம். நான் இந்த ஒரு கப்புக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை நான் இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து சுகர், அதே கப்பில் சுகர் பவுடர். சுகரை வந்து மிக்சியில் நல்லா திரித்து பவுடர் பண்ணி அதே கப்பில் முக்கால் கப்பு எடுத்திருக்கேன். நான் ஒரு கப் கடலை மாவு, முக்கால் கப்பு சுகர் பவுடர். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா இதை மூணையும் வெறும் கடாயில் சும்மா ஒரு 10 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். முந்திரி,
பாதாம் பிஸ்தா இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுல வந்து நெய் எதுவும் வேண்டாம் சும்மா ட்ரை ரோஸ்டா ஒரு 2 நிமிஷம் நம்ம சூடு பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்தாச்சு இப்போ நான் இதை எடுத்துறேன் அரை கப் நெய் எடுத்துக்கேன் அதல நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டு சூடு பண்ணிக்கிறேன் இந்த நெய்யில நான் இந்த கடலை மாவு போட்டு நம்ம வறுத்துக்கலாம் கடலை மாவு 1 கப் எடுத்துக்கேன் கேஸ் வந்து லோ फ्लेம்ல வெச்சிட்டு நாம வறுத்துக்கலாம் கடலை மாவுல எந்த ஒரு கட்டியும் இல்லாம நாம வறுத்துக்கலாம் நம்ம கடலை மாவு பச்சை வாசனை போய் கடலை மாவுடைய மணம் நல்லா வரும் அந்த அளவுக்கு நம்ம விட்ட நெய் எல்லாமே திரிஞ்சு மாவு நெகிழ்ந்து வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து இத வறுத்துக்கலாம் இப்போ இதல இந்த ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் இந்த கடலை மாவு வறுக்கிறதுல தான் நமக்கு டைம் ஆகும் மத்தபடி நமக்கு சீக்கிரம் பண்ணிடலாம் நான் கடலை மாவு நல்லா வறுத்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் என்ன ப்ரௌன் கலர்ல வருது இப்ப கடலை மாவு நல்லா வறுத்தாச்சு நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுது நல்ல மணம் வருது அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இப்ப நான் இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிறேன் இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் சூடு ஆறட்டும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேக்கறேன் வறுத்து வச்ச நட்ஸ் இது கொஞ்சம் ஆறி எடுத்து இப்போ இதோட நான் இந்த sugar powder இதோட சேக்கறேன் கொஞ்சமா அதை ஆட் பண்ணி ஃபுல்லாவே சேர்த்துட்டு ரொம்ப ஈஸியா பண்ணலாம் கஷ்டமே இல்ல நான் போட்ட இந்த 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் sugar வந்து கரெக்ட்டா இருக்கு இந்த 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் sugar அதாவது பொடி பண்ணின sugar வந்து கரெக்ட்டா இருக்கும் நம்மளுடைய கடலை மாவு லட்டு ரெடி ஆயிடுது நம்மளுடைய ரவா லட்டு கடலை மாவு லட்டு ரெண்டுமே ரெடி ஆயிடுது ரெண்டுமே ரொம்ப ஈஸியா பண்ணலாம் ரவா லட்டு வந்து பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் பிகினர்ஸ் கூட பண்ணலாம் நாம இது பால் போட்டு பண்ணிருக்கிறதுனால ஒரு 3 நாள் தான் இருக்கும் அதனால நீங்க பண்றதா இருந்தா கொஞ்சமா பண்ணி பாருங்க பாருங்க இது ரொம்ப நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நவராத்திரி பண்டிகை நீங்க செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க मरंदरा में ये चैनल सब्सक्राइब पड़ूंगो थैंक यू